ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றில் மதாச்சாரத்தின் உட்பிரிவுகள் என்ற தலைப்பில் பெரியவர் சொல்றத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 424 ஆரம்பிக்கிறது. இப்பொழுதைய ரிஃபார்மர்களை விட நிச்சயமாக சொந்த வாழ்க்கையில் அவர்கள் ரொம்ப பெரியவர்களாகவும் சீலமுடையவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, இப்பொழுது சில ரிஃபார்மர்களின் காரண புருஷர்கள் சீலமுள்ளவர்களாக இருந்தாலும் அப்புறம் அந்த மூமெண்டில் அப்படிப்பட்டவர்களை அபூர்வமாகத்தான் பார்க்க முடிகிறது. நம் மதத்துக்கு பெருமையே ஆதியிலிருந்து இங்கேதான் கூட்டம் கூட்டமாக மகான்களும் சாதுக்களும் தோன்றி வந்திருக்கிறார்கள் என்பதுதான். லோகத்தில் வேறெங்கும் இல்லாத விதத்தில் நம் தேசத்தில்தான் ஆச்சார அனுஷ்டானங்கள் வெகு கட்டுப்பாடுடன் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கேதான் லோகத்தில் வேறெங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு மகான்களும் தோன்றியிருக்கிறார்கள் என்பதிலிருந்தே இந்த ஆச்சார அனுஷ்டானம்தான் சீலத்தின் உயர்வுக்கு காரணம் என்று தெளிவாக தெரிகிறது. இந்த அபிப்பிராயத்துக்கு பலமூட்டுவதாகவே பூர்வாச்சாரங்களை விட்டுவிட்ட சீர்திருத்த இயக்கங்களில் உத்தமர்கள் பெருவாரியாக வரவில்லை என்று பார்க்கிறோம். வைதிக சாஸ்திரங்களில் பெரும்பாலானவற்றை அனுசரித்து மற்றவற்றை மட்டும் மாற்றியிருக்கிற சம்பிரதாயங்களை பார்த்தாலோ இவற்றில் முதல் ஆச்சாரிய புருஷருக்கும் பிற்பாடும் ஏகப்பட்ட பெரியவர்கள் நிரம்ப யோக்கியதையுள்ளவர்களாகவும் பகவானின் அனுகிரகத்தை பிரத்யட்சமாக பெற்றவர்களாகவும் தங்களை ஆசிரியத்தவர்களுக்கு அனுகிரகம் செய்ய சக்தி வாய்ந்தவர்களாக தோன்றியிருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அவற்றில் நிறைய அனுஷ்டாதாக்கள் இருப்பதையும் பார்க்கிறோம். வாய்ப்பேச்சு என்றில்லாமல் நல்ல கண்டிப்பான அனுஷ்டானம் செய்த ஆயிரக்கணக்கானவர்களின் அனுபவபலம் என்பது ஒவ்வொரு சம்பிரதாயத்திலும் அதன் ஆச்சாரியரின் நாளிலிருந்து இன்று வரை தலைமுறை தலைமுறையாக வந்து அவை ஒவ்வொன்றுக்கும் முரமூட்டி இருக்கிறது. தாய் மரத்திலிருந்து கொஞ்சம் பிரிந்தே வந்த விழுதும் அப்புறம் மரமாகி வஜ்ரம் பாய்ந்து உறுதிப்பட்டு விட்டுவதைப் போல இப்பொழுது இந்த சம்பிரதாயங்கள் எல்லாவற்றிலுமே அதற்கான சமயாச்சாரம் என்பது நன்றாக சாரத்துடன் கெட்டிப்பட்டு இருக்கிறது. சொந்த கன்விக்ஷன் இருக்கிறதா இல்லையா என்பதை நினைக்காமல் அப்படி நினைக்கிறதே பாபம். நமக்கென்று ஏற்பட்ட சமயாச்சாரம் இதுதான். ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் என்றால் அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களையே தெய்வமாக கொள்வது போல நாம் இந்த சம்பிரதாயத்தில் பிறந்து விட்டதால் இதுதான் நமக்கு தெய்வம் மாதிரி என்கிற விசுவாசத்துடன் தியாக பக்தியுடன் இவ்வழிகளை பின்பற்றினால் முன்னோர்களின் அனுஷ்டான பலம் இன்றைக்கும் இவற்றில் போகிறவர்களை காப்பாற்றும். ஆனபடியால் சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிற சீர்திருத்த மதங்களோடு இவற்றை சேர்த்து விடாமல் சீர்திருத்த மதங்கள் மாதிரி இல்லாமல் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ளும் சம்பிரதாயங்களில் பிறந்தவர்கள் அவற்றின் ஆச்சரணைகளை விடுவது விரும்பத்தக்கது அல்ல. அவற்றுக்கு அதிகமாக ஆதி வைதீக மரபுக்கு சம்மதமானதாக தாங்கள் இஷ்டப்படுகின்றவர்களையும் சேர்த்து கொண்டு செய்ய வேண்டும். இதில் முடிந்த மட்டும் சொந்த இஷ்டத்தை விட்டு கொடுத்து தியாகம் பண்ணி அந்தந்த சமயாச்சாரத்தையே பின்பற்ற வேண்டும். இந்த தியாகபலனாகவே ஈஸ்வரன் நாம் விரும்பும் நிறைவை அனுகிரகித்து விடுவான். என்ன கர்மா பண்ணினோமோ அதனாலேயே பகவான் இப்படி மனசு பூர்ணமாக ஏற்றுக்கொள்ள முடியாத குலாச்சாரத்திலே பிறக்க பண்ணியிருக்கிறான். ஆனதால் அப்படியே அனுபவித்து தீர்த்து விடுவோம் என்ற புத்தியை முடிந்த மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கட்டுவிட்டு போன பிறகு தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற அனர்த்தத்தை பார்த்து இதற்கு நாமும் பலம் கொடுத்து விடக்கூடாது என்ற தீர்மானத்தின் மேலே நம் சொந்த அபிலாஷைகளும் லட்சியங்களையும் கூட முடிந்த மட்டில் ஒதுக்கிவிட்டு ஒரு கட்டுப்பாட்டிலே ஒட்டுக்கொண்டிருப்பதைதான் இப்பொழுது ஆசிரியர்கள் என்று சொல்லிக் கொள்கிற எல்லோரும் தலையான கடனாக கொள்ள வேண்டும். பழைய வழிக்கு ரொம்பவும் விரோதமில்லாமலே நடுவில் உண்டான குலசம்பிரதாயங்களுக்கு மாறாக பக்தி பண்ண விரும்புபவர்கள் இஷ்ட தெய்வ கொள்கைக்கு வைதிகாச்சாரம் இடம் தருகிறது என்பதோடு தெய்வ பேதமில்லாத சமரச மனப்பான்மையே நம் சனாதன மதத்தின் தாத்பரியம் என்பதையும் நன்றாக மனசில் வாங்கி கொண்டு விட்டால் எல்லா காரியம் எல்லாம் சரியாகிவிடும். இப்படி செய்துவிட்டால் சிவபக்தி உள்ள ஒரு வைஷ்ணவனுக்கு திருமண்ணுக்கு பதில் விபூதியிட்டுக் கொள்ள தோன்றாது. அந்த சாம்பலிலே வருகிற பரமேஸ்வரன் இந்த மண்ணிலும் வருவான் என்ற பக்குவம் வந்துவிடும். கேசவ நாராயண என்ற நாமத்தை போட்டுக் கொள்ளும் போது சிவநாமாவை சொல்வதில் இவனுக்கு உண்டாகக்கூடிய ஆனந்தம் இல்லாவிட்டாலும் கூட இந்த நாமாக்களை சொல்வதில் விருப்பு இருக்காது. வைஷ்ணவனாக பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கொண்டே அதிலேயே ஓரளவுக்கு தன் ஈஸ்வரனை பாவித்துக் கொண்டு அதற்கு அதிகமாகவும் தனியாக சிவனை பக்தி செய்வான். இவன் இப்படி விசால மனசோடு இருந்தாலேயே குடும்பத்தாரம் பூஜையில் சால கிராமத்தோடு இவன் ஒரு சிவலிங்கத்தையும் சேர்த்து கொண்டால் ஆட்சேபிக்காமல் இருப்பார்கள். ஆட்சேபிக்கிறார்கள் என்றே வைத்துக் கொண்டாலும் அவர்களுடைய நம்பிக்கையை எதிர்த்து சண்டை போட வேண்டாம்.
பாவம், அவர்களுக்கு சிவனையும் தெரியாது விஷ்ணுவையும் தெரியாது. அதனால் சிவனிடம் விரோத பாவம் என்றால் கூட அது தானாகவே, அது தானாக இவர்கள் ஏற்படுத்தி கொண்டதல்ல. இதுதான் நம் கலாச்சாரம் என்று நினைத்து அது தப்போரைட்டோ அது வேற விஷயம். இப்படி நினைத்து அந்த மரபுக்கு வித்தியாசமாக போகக்கூடாது என்ற பயக்கபக்தியில்தான் விரோதம் கொண்டாடுகிறார்கள். அதை நாம் குலைக்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு நல்லபடியாக வேண்டுமானால் எடுத்து செல்லி பார்ப்போம். அந்த ஈஸ்வரனுமே இதற்காக பிரார்த்தனை செய்வோம். நாம் சொல்லி அவர்கள் கன்வின்ஸ் ஆன பின்னும் கூட, ஆனாலும் நம் மகத்திலே நம் ஜாதியிலே இப்படி லிங்க பூஜை பண்ணுவதில்லையே என்றால் இந்த சமூக கட்டுப்பாட்டு உணர்ச்சியை நாம் மதித்து ஒப்புக்கொள்வோம். வீட்டு பூஜையில் இல்லாததை சேர்க்க வேண்டாம். மானசீகமாக சில சோத்திரங்களை சொல்லிக்கொண்டு உபாசனை செய்வோம். சிவன் கோவிலுக்கு போவோம். அங்கு மனசார சிவதர்சனம் பண்ணி நமஸ்காரம் செய்வோம். சிவசம்பந்தமான உபன்யாசம், பாராயணம் இவற்றில் மனசை கொடுத்து ஈடுபடுவோம். இதுவும் கூட கூடாது என்று அகத்து பெரியவர்கள் ஜாதி பெரியவர்கள் சொன்னால் கேட்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் சண்டையும் போட வேண்டாம். வீட்டிலே முருகன் உபாசனை, உனக்கு அம்பாளிடம் பக்தி, அதனால் யாரோ பெரியவரை அழைத்து ஸ்ரீசக்கர பூஜையை நடத்த வேண்டும் என்று ஆசை இருந்தால் முதலில் வீட்டிலே சுப்பிரமணியருக்கு சஷ்டி பூஜையோ கிருத்திகை விரதமோ மாவிளக்கோ காவடியோ என்ன செய்வார்களோ அதை செய்துவிட்டு அப்புறம் ஸ்ரீசக்கர பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. நீ வைஷ்ணவன், உனக்கு அத்வைதத்தில் பற்று இருக்கிறது, ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் இருக்கிறது, அதனால் எனக்கு பிக்ஷை செய்து வைக்க வருகிறேன் என்றால் வா, தாராளமாக வா. ஆனால் அத்வைத மடத்துக்கு பிக்ஷை பண்ணுவதற்கு முன்னாடி உனக்கென்று ஜென்மாப்படி ஏற்பட்டிருக்கிற ஜீயர் யாரோ அவருக்கு பிக்ஷை நடத்திவிட்டு அப்புறம் இங்கே வா. கலாச்சாரத்தையும் மேக்சிமம் அனுசரி. அதற்கு அதிகமாக உன் சொந்த உள்ள அனுபவத்துக்கும் மனப்பான்மைக்கும் அனுகூலமாக உள்ளதை செய். இப்படி அதிகமாக செய்வது கலாச்சாரத்தையும் விட மூல வைதிக ஆச்சாரத்துக்கு சம்மதமாக இருக்க வேண்டுமே என்று கலாச்சாரத்தை விடவும் ஆதி வழியிலிருந்து விலகி போய்விட்ட சமீப கால சீர்திருத்தங்களை சேர்ந்ததாய் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்பது முக்கியம். நடுவாந்தரத்தில் ஏற்பட்ட கலாச்சாரங்களை விட இன்னும் குளோஸாக மூலமான ஸ்மிருதிகளின்படி செய்யத்தானே நாங்கள் ஆசைப்படுகிறோம். இது எப்படி தப்பு என்கிற வாதத்தில் ஒரு குறை இருக்கிறது. மூலமான ஸ்மிருதியிலேதான் சிகரம் புன்றம் ச சூத்திரம் ச சமயாச்சாரமே வச்ச பூர்வைகி ஆச்சரிதம் குறியாத் அந்நதா பதிதோ பவேத் என்றும் சொல்லியிருக்கிறது. அதாவது அந்த மூல ஸ்மிருதிகளே நாங்கள் ஜெனரலாகத்தான் ரூல்களை கொடுத்திருக்கிறோம். இந்த அமைப்புக்குள்ளே அவரவரும் பர்டிகுலராக அவர்களுடைய கலாச்சாரப்படியுள்ள ரூல்களைத்தான் சிகை சூத்திரம் நெற்றிக்கிடுவது மதத்தின் மற்ற ஆச்சரணை ஆகியவற்றில் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதாக அர்த்தமாகிறது. எனவே கலாச்சாரத்துக்கு வித்தியாசமாக போயும் மூல ஸ்மிருதிக்கு குளோஸாக போவது என்பதை ஸ்மிருதியே ஒப்புக்கொள்வதாக தோன்றவில்லை. ஸ்மிருதி வழக்கையே பூர்ணமாக புத்துயிர் தந்து நிலைப்படுத்திய பகவத்பாதாலும் பிரஷ்னோத்தர அத்தனமாலிகாவில் உயர்விட பிரியதமானதாக எதை ரட்சிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு குல தர்மத்தை என்றே பதில் சொல்லியிருக்கிறார். வேத தர்மம் ஸ்மிருதி வழியான ஸ்மார்த்த தர்மம் என்காமல் அவருடைய குல தர்மத்தையே சொல்லியிருக்கிறார். பிராணாது அபிகோ ரம்ய குல தர்மா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.